ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுற மட்டும் இல்லாமல் இந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஒன்று கூட நோட்டிஃபை ஆகும். ஓகே, இந்த வீடியோ வந்து டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அவங்க இன்றைக்கி டாபிக் உள்ள போகலாம். இன்றைக்கி வந்து சயின்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கான பிஹெச் வேல்யூ அப்படின்னு அந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பிஹெச் வேல்யூவில் முக்கியமான 10th புக்கில் கொடுத்துருக்க எல்லா பிஹெச் வேல்யூவும் அது எப்படி ஷார்ட்கட்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பிஹெச் வேல்யூ வந்து எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும் பார்த்தீங்கன்னா, 0-14 வரைக்கும் இருக்கும். இதில் வந்து 0-7 இருந்தால் அது வந்து ஆசிடுன்னும், அடுத்தது 7-14 வரைக்கும், அதாவது 7க்கு மேலே இருந்து அது இருந்தால் அதை பேஸ்னு சொல்லுவாங்க. ஆசின்னா அதை வந்து அமிலம்னு சொல்லுவாங்க, பேஸ்னா அதை வந்து காரம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது 0-7 ஆசிடு, 7-14 பேஸு. இப்போ நம்ம முதல்ல வந்து ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க ஆசிடு வந்து பார்த்துருவோம், என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஆசிட், ஆசிட்ன்றப்ப இறப்பை அல்லது வயிறு. அதாவது இதோடைய பிஹெச் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. இதை எப்படி ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம மனிதர்களுக்கு வந்து வயிறு 1 தான், இறப்பையும் 1 தான், அதனால் 1-1 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். வயிறும் 1 தான், இறப்பையும் 1 தான், அதனால் 1-1 அப்படின்ட்டு வச்சுக்கலாம். அடுத்தது எலுமிச்சை. எலுமிச்சைக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பிஹெச் வேல்யூ 2. இப்போது எலுமிச்சைன்றப்ப நம்ம புதுசாக ஒரு 2-வீலர் வாங்குகிறோம். அதாவது நம்ம 2-வீலர் வாங்குறப்ப என்ன பண்ணுவோம், கோயிலுக்கு போயிட்டு ரெண்டு டயர்லேயும் 2 எலுமிச்சை வைப்போம், 2 டயரு 2 எலுமிச்சை வைப்போம். இப்போது நாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிக்கு ப்ரூவ் பண்ணுற மோஸ்ட்லி வந்து பைக் வச்சுருப்பீங்களும் இருப்பீங்க, பைக் இல்லாதவங்களும் இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் டிஎன்பிசிக்கு ப்ரூவ் பண்ணுற அதிகமாக இருக்கிறவங்க வந்து பைக் வச்சுருக்கவங்க இல்லை பைக் இல்லாதவங்க தான் இருப்பாங்க. இப்போ நம்ம வேலைக்கு போனோன்னே ஒரு புது பைக் வாங்குகிறோம், புது பைக் வாங்கி அதை போயிட்டு பூஜை போடுறோம். பூஜை போடுறப்ப 2 எலுமிச்சை பழம் வாங்கி 2 டயரில் வைக்கிறோம், எலுமிச்சை 2-2. அடுத்து வினிகர், அசிடிக் அமிலம் 3. இங்கே வினிகர் பார்த்துங்க, இங்கே முடியுது பார்த்தீங்கன்னா கர் அப்படின்னு சொல்லிட்டு முடியுது. அந்த கரை வந்து நம்ம கறி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். கறி இது வந்து 3 3 கறி 3 3 கறியும் 3 வந்து ஒரு வந்து இதாகுதா, அதான் வினிகர் அசிடிக் அமிலம் 3 கறி 3. அடுத்தது ஆரஞ்சு பழம், ஆரஞ்சு பழம் வந்து பார்த்தீங்கன்னா 3.5. இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஆரஞ்சு பழம் 6-5 3-5 அப்படியே ஈஸியாக வச்சுக்கலாம். 6-5 3.5 6-5 3-5 அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து சோடா நீர் திராட்சை. சோடா நீருக்கும் திராட்சைக்கும் ஒரே பிஹெச் வேல்யூ தான் 4. இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, சோடா நீர் 4 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இப்போ திராட்சை இதை எப்படி வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, திரா 3 அப்படின்னு வருதா, திரா 3 3. ஓகேவா, இப்போ திரி சை அதாவது 3 வந்து சை, இதெல்லாம் ஒரு நம்பரா அப்படின்றோம். அப்போது இதை செய்யின்றனா அடுத்து என்ன நம்பருன்னு போவோம்ல, அதுதான் 4. அதாவது இங்கே சோடா நீர் 4, திரா இச்சை அப்படின்றோம். திரானா 3 3 வந்து சை, இதெல்லாம் ஒரு நம்பரா அப்படின்றோம். அடுத்தது அப்படி சொல்கிறதுனால அடுத்த நம்பர் 4 போகிறோம், அதுதான் திராட்சை 4. அப்படி இல்லைன்னா இந்த சோடா நீர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சோடா வந்து ஜோடின்னு எடுத்துக்கோங்க. இப்போ 2 பேர் ஜோடியாக வந்து ரோட்டில் போனால் 4 பேர் பார்ப்பாங்க, அது மாதிரி வந்து வச்சுக்கலாம். அடுத்தது தூயப்பால் 5. அது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பால் தூயப்பாலை வந்து நம்ம சும்மா சாதா பாலையும் வந்து நம்ம பாலுன்னு தான் சொல்லுவோம். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த பால் அப்படிங்கிறப்ப இந்த பாலை வந்து பால் அடைஞ்சி அப்படின்னு வச்சுக்கோங்க. பால் அடைஞ்சி 5 5 தூயப்பால் 5. அடுத்தது புளித்தப்பால், புளித்தப்பால் வந்து 4.5. புளித்ததுனால இந்த வேல்யூலேருந்து அது கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. எவ்வளோ குறைஞ்சிருக்கு, 5 புள்ளி தான் குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் 4.5. இப்போது புளித்தப்பாலை நம்ம புளித்தப்பால்னு சொல்லுவோம், ஆனால் தூயப்பாலை வந்து நம்ம தூயப்பால்னு சொல்ல மாட்டோம், வெறும் பால்னு கூட சொல்லுவோம். ஸோ அதனால் வந்து பாலடைஞ்சி அந்த 5 இந்த 5. ஓகே, அடுத்து மனித உமிழ்நீருக்கு பார்த்தீங்கன்னா 6-8 வரைக்கும் இருக்கும் பிஹெச் வேல்யூ. இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, நம்ம ஒரு ஸ்வீட்டை பார்க்குறோம், ஸ்வீட்டை பார்த்தா என்ன, எச்சி வந்து 6 ஓடும். அப்படி எச்சி 6 ஓடுனா நம்மளால் தாங்கிட்டு இருக்க முடியாது, எட்டி அந்த ஸ்வீட்டை பிடிச்சி சாப்பிட்ருவோம். அதுதான் எச்சி 6 ஓடுது, 6 8 8 அந்த ஸ்வீட்டை வந்து பிடிச்சிடுறோம். மனித உமிழ்நீருக்கு
ஆறு டு எட்டு. ஓகே, அடுத்தது தூயநீர். தூயநீருக்கு எவ்வளவு பார்த்தீங்கன்னா ஏழு. இப்போ தூயநீருக்கு வந்து ஏழா, ஏழுன்றப்ப நமக்கு வந்து இது தெரியும், ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி வந்து போகிறோம் அப்படிங்கிறோம். அப்போது ஏழு மலை தாண்டி ஏழு கடல் தாண்டி போகிறோம் அப்படிங்கிறப்ப அந்த மலை கடல்லாம் தாண்டி அவ்வளோ தூரம் போகிறப்ப அங்கே வந்து மனிதர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அங்கே இருக்க நீர் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும். அதை தான் வந்து தூய நீர், ஏழு கடல் தாண்டி ஏழு இது பண்ணி போகிறோம் அப்படின்ட்டு வந்து வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து தக்காளி சாறு 4.2. இதை எப்படி எடுத்துக்கலான்னா, சாறு இங்கே பாருங்கள், தக்காளி சாறு, சாறுக்கு இங்கே ஃபோரு, சாறு ஃபோரு, அது மாதிரி வந்து நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். அதான் இங்கே 4.2, ரெண்டு வார்த்தை இருக்கா, தக்காளி சாறு, அதனால் ரெண்டு, அதாவது தக்காளி சாறுக்கு 4.2. அடுத்தது காஃபி, காஃபி வந்து 5.6. இதை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு சின்ன பையன் இருக்கான், அவனுக்கு கொஞ்சி கொஞ்சி காஃபி வந்து காலையில் எழுப்பி கொடுக்குறாங்க, ஆனால் அவன் குடிக்காமே வச்சிட்றான், அந்த காஃபி ஆறி போயிடுது. இந்த மாதிரி சும்மா ஒரு சின்ன கதையாக இது பண்ணிட்டு, அதாவது அந்த சின்ன பையன் கொஞ்சி கொஞ்சி அஞ்சு கொஞ்சி கொஞ்சி காஃபி கொடுக்குறாங்க, கொஞ்சி கொஞ்சி காஃபி கொடுக்குறாங்க, கொஞ்சி கொஞ்சி அஞ்சு கொடுக்குறாங்க, ஆனால் அவன் குடிக்காமையே அதை வந்து வச்சதுனால ஆறி போயிடுது, அது வந்து ஆறி போயிடுது ஆறு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது HCL. HCLக்கு வந்து HCL 4% இது கொல்ட்டு 0 முட்டை அப்படின்ட்டு. இப்போ HCL அப்படிங்கிறப்ப ஹச்சின்றத வந்து நம்ம ஹீரோன்னு எடுத்துக்கலாம். ஹச்சின்றது ஹீரோ, ஜீரோ இங்கே வந்து ஹீரோ, ஜீரோ ஹீரோ ஜீரோ அப்படி லிங்க் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட புக்கில் கொடுத்த ஆசிட்லாம் முடிஞ்சுது, இவ்வளோ தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஒன்றுக்கு ஒரு ரெண்டு டைம் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுடைய மெமரியில் இருக்கும். அடுத்தது நம்ம பேஸ் பார்ப்போம். ஓகே, இப்போ பேஸு, பேஸுன்றது பார்த்தீங்கன்னா அதோடைய பிஹெச் வேல்யூ எப்படி இருக்குன்னா 7 மேலேயும் 14 வரைக்கும் இருக்கும். ஓகே, மொதல் வந்து பாருங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கட்டு, பிளாஸ்மா. பிளாஸ்மா அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுக்கு 7.4. இதுக்கு வந்து ஒரு எப்படி வச்சுக்கலான்னா, ஒருத்தர் இருக்காரு, ஒருத்தர் வந்து டீயை வந்து பிளாஸில் ஊற்றி வச்சுக்கிட்டு 7 வந்து டீயை வந்து பிளாஸில் ஊற்றி வச்சுப்பார், ஊற்றி வச்சுட்டு ஒரு நாளைக்கு 4 குடிப்பார். அப்போ இந்த பிளாஸு, பிளாஸுனா பிளாஸில் டீ ஊற்றி வச்சுருக்காரு. எப்போனா 7 வச்சுருக்காரு, எப்படின்னா ஒரு நாளைக்கு 4 குடிப்பார் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். அடுத்தது முட்டை, முட்டைன்றது 8. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா இங்கே மாதிரி 2 போட்டு 8 மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே பாருங்கள், இங்கே முட்டை இது வந்து 7 மாதிரி வருதா, 7 மேலே 8 இருக்கும்ல, அதனால் முட்டை 8 அது மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது கடல் நீருக்கு, கடல் நீர் வந்து 8. கடல் நீர்ன்றது ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசுன்றப்ப அது எவ்வளோ வெயிட்டாக இருக்கும், அது வெயிட்டு, அதனால 8 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒருத்தன் கடலில் இறங்கி போயிட்டு முத்து எடுத்துகிட்டு வந்து அவனோட லவ்வருக்கு கொடுக்குறான், கொடுக்குறப்ப அவன் எவ்வளோ வெயிட்டு அவன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, அதான் அந்த வெயிட்டு 8 அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகே, அடுத்தது சமையல் சோடாக்கு பிஹெச் வேல்யூ 9. அதை எப்படி வச்சுக்கலான்னா, சமையல்ன்றத வந்து கீவேர்டாக வச்சுப்போம். சமையலுக்கு வந்து நவதானியங்கள் 9 சேர்த்து வந்து நம்ம வந்து சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அப்போ சமையல் சோடா, சமையல், நவதானியங்கள் 9 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது சுண்ணாம்பு நீர் பன்னி 2 அப்படின்ட்டு வச்சுப்போம். இப்போ இந்த பன்னி 2 இங்கே தான் நம்ம வந்து கீவேர்டு, பன்னி 2 பன்னி வந்து 2 பன்னி வந்து என்ன பண்ணுதுன்னா தெருவழியாக வந்து ஓடி போயிட்டுருக்கு, அதை வந்து நம்ம வெள்ளையாக்கணும். வெள்ளையாக்குறதுக்காக என்ன பண்ணுறோன்னா சுண்ணாம்பு நீரை அதுக்கு மேலே தெரிச்சு விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அதாவது சுண்ணாம்பு நீர் பன்னி 2 இதில் தெருவில் சுற்றிக்கிட்டு இருக்கு, அது ரொம்ப கருப்பாக இருக்குன்ட்டு அதை வந்து வெள்ளை பூசணும், அதுக்காக வந்து என்ன பண்ணுறோம் சுண்ணாம்பு இதை வந்து தெரிச்சு விட்டுறோம். அடுத்தது வடிகால் சுத்தமாக்கும் பொருள் 13. இதுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா வடிகால், வடிகால் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம எதுனா இந்த டிச்சு அது மாதிரி வச்சுக்கலாம், அதில் வந்து ஒருத்தர் குடிச்சிட்டு போய் விழுந்துடுறான், விழுந்துறப்ப அவன் என்ன பண்ணான் அவனால் அவனை வந்து எந்திரிக்கணும், எந்திரிக்க ட்ரை பண்ணுறான், போயிட்டு ஒருத்தர் குடிச்சிட்டு டிச்சில் விழுந்துறான், அந்த வடிகாலில் வந்து விழுந்துடுறான், விழுந்துட்டு அவன் எந்திரிக்க ட்ரை பண்ணுறான், அதுதான் எந்திரி த்ரீ. இதை வந்து மறந்துடாதீங்க, வடிகால் சுத்தமாக்கும் பொருள், அதாவது வடிகாலில் போய் ஒருத்தன் விழுந்துறான், விழுந்துட்டு அவன் எந்திரிக்க ட்ரை பண்ணுறான், எந்திரி 3. ஓகே, அடுத்து அமோனியா. அமோனியாவுக்கு வந்து பிஹெச் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 11. இது எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, மோனின்ற ஒரு பொண்ணு வந்து நடந்து வராங்க, அவங்க வந்து பல கண்கள் பார்க்குது, பல கண் 11, பல கண்கள் அதாவது 11 அப்படின்ட்டு வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது மெக்னீசிய பல்மம்
அது வந்து 10. இப்போ இந்த மெக்னீசியம் பால்மம் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பால் மம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இது வச்சுப்போம். இப்போ பால் பால் காசுறாங்க, மாம்னா மாம் அம்மா வந்து வீட்டில் பால் காசுறாங்க. பால் காசுறப்ப வந்து என்ன பண்ணா பார்த்து பார்த்து காசணும், இல்லைன்னா பொங்கி வந்து அடுப்பெல்லாம் வந்து இதாயிடும். ஸோ அதனால வந்து அம்மா பால் காசுறாங்க, அதாவது மாம் பால் மாம் அம்மா மாம் மாம்னா அம்மா அம்மா பால் காசுறாங்க. அப்போ வந்து பார்த்து இது பண்ணும், பார்த்து 10 அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது எரிசோடா, எரிசோடா 4% NaOH. இதோடைய பிஹெச் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 14. நாம் நல்லா படித்து வேலை வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளை கேலி பேசினவங்களுக்கும் நம்மளை பிடிக்காதவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து வயிறு எரியும், அதை தான் எரியும். நாலு பேர்த்துக்கு வந்து வயிறு எரியும். 14 நாலு பேர் எரியும் எரிசோடா, எரிசோடாவுக்கு 14. அடுத்தது அமிலநீக்கி 10. இப்போ அமிலநீக்கி அப்படின்றப்ப அமிலம்ன்றது ஆசிடு, ஆசிடை வந்து நம்ம பத்திரமா பார்த்து தான் வந்து யூஸ் பண்ணும். அப்போ வந்து என்னன்னா பத்திரமா பார்த்து 10, அமிலநீக்கி பத்திரமா பார்த்து 10 அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். ஓகே, இதோட வந்து நமக்கு பிஹெச் வேல்யூ முடியுது. இது வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. இது வந்து எகன் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுடைய மெமரியில் நிற்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை, டெய்லியும் காலையில் ஒரு 10-20 minutes வந்து ஒதுக்கி இந்த நம்ம சேனலில் போகிற ஷார்ட்கட்ஸ் வீடியோஸை நீங்கள் வந்து டெய்லியும் ஒரு வீடியோ பார்த்தாவே போதும். பார்த்துட்டு நீங்கள் ஈவினிங் தூங்க போகும்போது அதோடைய ஷார்ட்கட்ஸ் என்ன, அதுக்கு என்ன ஆன்சரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது புதுசாக ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சாலும் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஷார்ட்கட்ஸ் படித்து வந்து மறக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து டெய்லி வந்து அந்த ஷார்ட் இந்த நீங்கள் வந்து டெய்லி இந்த வீடியோ வந்து ரொட்டைனாக பாருங்கள். உங்களுக்கு எப்போ ஞாபகத்தில் இருக்கோ அது வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. மறக்குதுன்னா ரிட்டன் பாருங்கள், கண்டிப்பாக வந்து அதுக்கப்புறம் மறக்காது. நீங்கள் வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கண்டிப்பாக பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறையா பேர் வந்து கன்வியூ பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய்ஹிந்த்.